வாங்க ஐயா வாங்க, இளநீ சாப்பிடுங்க. மஞ்சகாமலையா இளநீ சாப்பிடுங்க. பொண்ணுக்கு மஞ்சளா போகுதா இளநீ சாப்பிடுங்க. கண்ணுக்கு எரிச்சலா இளநீ சாப்பிடுங்க. ராத்திரில கெட்ட கெட்ட கனவு வரதா இளநீ சாப்பிடுங்க. எல்லாம் சூடு ஐயா சூடு. பிஸ்கி சாப்பிடுறீங்கோ, பிராண்டி சாப்பிடுறீங்கோ, கள்ளச்சாராயம் குடிக்கிறீங்கோ, பாக்கெட் சாராயம் குடிக்கிறீங்கோ, கண்ட கண்ட சரக்கெல்லாம் பாட்டில் ஊத்தி கொடுத்தா அதை வாங்கி குடிக்கிறீங்கோ, வீடு பத்தி அறிஞ்சா பயிர் சரி வச்சு வச்சு அணைக்கிறீங்கோ, வயிறு பத்தி அறிஞ்சா எதை வச்சு அனுப்பீங்க, அதுக்கு தான் இந்த இளநீ சர்வீஸ். இதை ஊத்தி அணையுங்கோ. பாடுவா, உன்னை இங்க வரக்கூடாது சொல்லிருக்கல, எதுக்குடா வந்த? ஏதோ ஒரே ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேனே, இனிமேல் உங்க கால் கடியில நாயா கிடப்பேன். கால் கடியில் உட்காந்து கடிச்சு வச்சுட்டு போலான்னா? அப்படி எல்லாம் இல்லண்ணே, நான் ஒரிஜினல் நாயை சேர்த்தாலும் சேர்ப்பேன், ஒன்ன சேர்க்க மாட்டேன். போடா. அடுப்புல வச்சா வெந்நீர், அத கீழே இறக்கி வச்சா தண்ணீர். நாய அடுத்தவங்க சொன்ன தத்துவத்தில நீ ஏன்டா சொல்ற? பேசாம இளநீ வெட்டி குடுறா. என்னப்பா புள்ளைய பெத்தாதான் கண்ணீர்னு இளநீரும் உப்பு கறிக்குது? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, கால நேரத்துல கரையோரமா பொதுமக்கள் உட்காருவாங்கல்ல, அங்க வெட்டினது. இளநீ வேணா குடு, அத புடுங்க நேரத்துல சொல்லி வியாபாரத்துக்கு எடுக்காத. சரி பேசாத படுவா. ஏன்பா ஒரு இளநீ என்ன வேலை? அஞ்சு ரூபாங்க. அஞ்சு ரூபாயா? என்ன பாத்து அநியாயம் இருக்கு? எது அநியாயம்? பொழுது சாஞ்சா போகுது, 33 ரூபா கொடுத்து கோட்டர் வாங்கி குடிக்கிறியே, அது உன் குடலுக்கு அநியாயமா இது அநியாயமா? அதுலயும் போத ஏறலன்னா அதுல பாதி 17 ரூபா கொடுத்து வாங்குறியே, அது அநியாயமா இது அநியாயமா? தெரியாம கேட்டாங்க, மன்னிச்சுங்க. எனக்கு எல்லாம் வேணும். இந்தாப்பா வழிக்கோ 2 லிட்டர்ப்பா, நம்ம கடையில எல்லாமே வழுக்குதானே. சபாடா. என்னப்பா இது வழிக்கு 5 லிட்டர் கேட்டா எடுத்து வச்சிட்டியே? இந்தாப்பா நீ அது வழிக்க ஒரு 2 லிட்டர்ப்பா. என்ன பாக்குற? என்னங்கடா 7 லிட்டர் கேட்டா முறைச்சு முறைச்சு பாக்குறீங்க? வரவ போறதுக்கெல்லாம் 7 லிட்டர் வெட்டி வெட்டி குடுக்குறீங்க. நான் காசு குடுக்கல, நான் ஓசியா கேக்குறேன். வெட்டுடா நாயே, நாயே நாயே நாயே. இதுக்கு மேல வழுக்கிய வேணும்னா உன் தலை தாண்டா வெட்டணும். இதுக்கு மேல வழுக்க உலகத்திலேயே கிடையாதுடா. அண்ணா அண்ணே வழுக்க வேண்டாண்ணே, தேங்காவது கொடுங்கன்னு கோவில்ல சூர தேங்காய் போடுவாங்க, பொறிக்கிட்டு போடா. இந்த பார் எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், என் இளநீ கடைக்கு எவன் வந்தாலும் மண்டையில மசுரோட வாங்க, வழுக்கியா வந்தீங்க பொத்து விட்டுருவேன். அண்ணே வழுக்க அவன் எடுக்கணும். இந்த பார் இன்னொரு வழுக்க மாட்டேன், பொத்து மூளை உறிஞ்சு போடுவேன். இல்ல அவன் என்ன கேக்குறீங்க? கோபப்படாதீங்க, உட்காருங்க. ஒரு இளநீ சாப்பிடுறீங்களா? ரொம்ப சூடா இருக்கீங்க. டேய் காக்கா, எதுக்கு நீ ரொம்ப பறக்குற? இல்ல ரொம்ப நாளா உனக்கு கேக்கலாம்னு இருக்கேன். 2.5 ரூபாய்க்கு இளநீ வாங்குறீங்க, 5 ரூபாய்க்கு வைக்கிறீங்க, நல்ல வியாபாரம் ஆகுது. எனக்கு சம்பளம் போக வர்ற லாபத்துல கொஞ்சம் கமிஷன் கொடுக்குறீங்களா? ஆமா, இது பெரிய ஷேர் மார்க்கெட், கோடி கோடியா வந்து குவியுது, இதுல கமிஷன் வேறயா? வேலை பாடுறா. அண்ணே அது ஊழல்ண்ணே. ஆனா நான் அப்படி கிடையாது, வருஷம் பூரா கூடவே இருக்கிறவன். மனுஷனை பாக்காதீங்க, மனுஷனோட மறுபக்கத்தை பாருங்க. டேய் சேவிங் பிளேடு கூட ஒரு பக்கம் சேவிங் பண்ணா மறுபக்கத்தை இன்னொரு நாளைக்கு சேவிங் பண்ணலாம். மனுஷனோட மறுபக்கத்தை வச்சு என்னடா பண்றது? ஆமா உனக்கு மறுபக்கம் ஏது? எல்லா பக்கம் ஒரே பக்கமா தெரியுது. என்னடா வேலை வெட்டிக்கு போலையா? குட்டி போட்ட நாய் மாதிரி இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்க. என்னண்ணே பண்ண சொல்ற? அன்னைக்கு வந்து வேலை கட்டேன், தரவே மாட்டாரு. நீ யாச்சும் ஒரு வாரத்தை சொல்லி ஒரு ஓரம் உட்கார வைக்கப்படாதா? அட போடா, நானே சம்பளம் கூட கிடைச்சு கொடுக்க மாட்டேன்ட்டா. ஆமா இவ்வளவு சம்பாதிக்கிறாரு, இத வச்சு நாள் என்ன பண்ண போறாரு? அட தவிச்ச வாய்க்கு எள்ளி சாப்பிட வராங்க, அவங்களுக்கு ஏற்றா குறைச்சு கொடுக்க மாட்டேங்கிறான்டா. வடிவேலு, இந்த காலத்துல நல்லது காலம் இல்ல, அநியாயத்தை அநியாயத்தாலதான் கேட்கணும். ஒண்ணு செய்யுமா? என்ன? காலை கொடு. வர லாபத்துல ஆளு பாதி. எள்ளி கொஞ்சம் கண்டுபிடிச்ச மாட்டாரா? அட அந்த ஆளு கணக்கு தெரியாதரா, பள்ளி கொடுத்த பக்கமே ஒதுங்கினது இல்ல, ஏதோ அதிர்ஷ்டம் கொட்டிக்கிட்டு இருக்கு. வர்றதுல ஆளு பாதி பாத்துக்கிறோமே. ரொம்ப சௌகரியமா போச்சு. அப்புறப்பா உன் மாமா சிங்கப்பூர்ல இருந்தாரு, என்னாச்சு? வந்துகிட்டு இருக்காரு. அப்படியா? சந்தோஷம். என்னடா கருப்பர்கள் மானாடா? ஏய் அண்ணன் சிகப்புடா, சட்டை பத்தியா? ஆமாமா சரி. நக்கல் வேண்டாம், என்ன பேசிட்டு இருந்தீங்க? இல்லடா இவன் மாமா சிங்கப்பூர்ல இருக்காரா, பணம் அனுப்புற தொழில் செய்யணும் சொன்னாரா, அதான் என்ன தொழில் செய்யலாம்னு எனக்கு கேக்குறான். என்னடா எவனை கேட்டாலும் சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, ஜெர்மன்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, அமெரிக்காவில இருந்து வருது, துபாயில இருந்து வருதுங்கிறீங்க. அப்ப நம்ம நாட்டுல பணமே இல்லையா? இருந்த பணம் எல்லாம் என்னடாச்சு? சின்ன பையன் கேக்குற நல்ல வார்த்தை 4 வாரத்துக்கு சொல்லுங்க. கோயம்புத்தூர் லட்சுமி மில்லுக்கு பக்கத்துல 100 ஏக்கர் நிலம் காலியா இருக்கு, அத வாங்கி ஒரு மில்லு கட்ட சொல்றியா? என்னடா என்னன்னு முண்டா பண்ணி சோப்பான் காசு இல்லாமல் இது நாய், இதுக்கு என்ன தொழில் தெரியும்?
எந்த தொழிலையும் செய்யலாம், ஆனா அதுல ஒரு நேர்மை இருக்கணும். என்ன பட்டுமா? ஏய், கண்ட நேரத்துல கண்ட இடத்துல நின்னு பேசிட்டு இருக்காதீங்க, காத்து கருப்பு வரும், அடிச்சிடாதீங்க. என்னடா அடிச்சிருவோமா? அடிச்சிட வேண்டியதான். நகரு அப்பாடா. ஏப்பா, இளநீ சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்களே, வாஸ்தவமா? நீங்க இளநீ சாப்பிட்டா எங்க கடைக்கு நல்லது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. ஆமா, இளநீ சாப்பிட்டா எமனோட பாசக்கயிறுல இருந்தே தப்பிச்சிடலாம்னு சொல்றாங்களே, உண்மையா? அது பாசக்கயிறோ மோசக்கயிறோ தெரியாது, ஒவ்வொரு நாளும் இளநீய கயிறு போட்டு தான் இழுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மரத்துல ஏறும் போது கால கைத்த கட்டிட்டு ஏறி இளநீ இறக்குற பாடு எங்களுக்கு தான் தெரியும். சரி சரி, ஒரு இளநீ வெட்டுப்பா. டேய், சாருக்கு ஒரு இளநீ வெட்டி கொடு. ஆமா, இளநீல தண்ணி இருக்குமா? பின்ன இளநீல என்ன தயிரா இருக்கும்? டேய், இதுக்கு முன்னாடி இளநீ குடிச்சிருக்கியா? இளநீ என்ன சைஸ் ஆகுது உனக்கு தெரியுமா? 5 ரூபாய்க்கு இளநீ வாங்கிட்டு 5000 கேள்வி கேக்குறீங்க. இதுக்கு தான் தொழில மாத்திக்கலாம், கீழே வியாபாரம் வேண்டாம், மரத்து மேலே வச்சுக்கலாம் சொன்னா கேட்டியா நீ? இருங்கண்ணே, இப்பதான் எல்லாம் செட் ஆகிட்டு இருக்கு. செட் ஆயிடுமில்ல? சரியா பேர் எல்லாம் சரியாயிடுமில்ல? நான் எதுக்கு சொல்றேன்னா, எந்த தொழில செஞ்சாலும் சுத்தமா சரியா செய்யணும். ஆமா கண்டிப்பா. பைய, நம்ம மேல ரொம்ப விசுவாசம், கடைக்காரர் நல்லா இருக்கணுமேனு இப்பதான் வேண்டிக்கிறேன். ஐயா பிடிங்க, ஐயா வாங்க, அம்மா வாங்க, அக்கா வாங்க, தங்கச்சி வாங்க. பிஸ்கி சாப்பிடுங்க, பீர் சாப்பிடுங்க, பிராந்தி சாப்பிடுங்க, கள்ளச்சாராயம் சாப்பிடுங்க, பட்டச்சாராயம் சாப்பிடுங்க. வீடு பத்தி அறிஞ்சா பையன் சர்வீஸ், உங்க ஊரு பத்தி அறிஞ்சா இளநீ சர்வீஸ். என்ன நம்ம டைலாக்கே பேசுற, நம்மளையே ஃபாலோ பண்ற, ரொம்ப தப்பாச்சே. இளநீ எப்படி வந்துச்சு? தென்னை மரத்துல இருந்து புடுங்கினதுதானே. பின்ன நாங்க மட்டும் என்ன இளநீ ஆலா மரத்துல இருந்தா புடுங்கணும்? கடை எப்படிடா வந்துச்சு? ஊர்ல இருந்து பணம் வந்துருச்சுல. ஓ, சிங்கப்பூர் பணம். அதான் அந்த கரடி கிட்ட வந்து ஐடியா கேட்டியா நீ? அவருக்கு போய் நான் எதுக்கு நான் ஐடியா கேக்குறேன்? எனக்கு நான் மூளை இல்ல. ஏ இல்ல, உன் மூளை தான வரிசையா கசாப்பு கடையில கொட்டி கொட்டி வச்சிருக்கு. கண்ட பயல அதத்தான எடுத்து போய் குழம்பு வைக்கிறான். வியாபாரத்தை கவனி. 5 ரூபா கடை இங்கதானே போடுறேன். ஆமாண்ண. டேய் ஓடிரா ஓடிரா. டேய் இறா, அவசரப்படாத சார், கஸ்டமர் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க சார். நாங்க தான். என்னது கயிறு போட்டு விளையாண்டுட்டு இருக்கேன்? ஏன் கடை இளநீல நீங்க கயிறு போட்டு விளையாடுறதா? எந்திரா டேய். ஐயோ, இதுதான் சிங்கப்பூர் இளநியா? ஏண்டா குறுக்கு சந்தில என் இளநிய கயிறு போட்டு எடுத்து தனியா கடை வேற போட ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல? எப்படிங்க, 5 ரூபாய் இளநீ 3 ரூபா, 3 ரூபாய் இளநீ 2 ரூபா? கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்த இளநீல தண்ணி வரலீங்க. என்னது தண்ணி வரலீங்க? வேற பைப்பர் வரது போய் புடிச்சு குடி. ஒரு இளநீ எவ்வளவு நேரம் உறிஞ்சுவே? போடா போடா. தண்ணி இல்லன்னதுக்கு எப்படி பேசுறான கடவுள? அவன் ஒண்ணுக்கு வரலையேன்னு வருத்தப்படுறான், இவனுக்கு இளநீல தண்ணி வரலையா? தந்தைமார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, ஒரு ஜான் வயிற்றுக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்குது? ஏதாவது போடுங்க ஐயா. ஐயா ஐயா, என்னடா இது நாடு? உங்களால யாரு கோயிலுக்கே வர முடியலடா. பால் பால் கத்தாதீங்கடா. ஐயா ஐயா, ஏதாவது பிச்சை போடுங்க ஐயா. என்னடா அது, இவ்வளவு ரெண்டு உடம்பு வச்சுட்டு பிச்சை எடுக்கிற உனக்கு வெக்கமா இல்ல? எவனதே எந்த யாரும் மண்ண விட மாட்டேங்கிறீங்களே. அவ இவன் ஏடா உடம்பு பேசணும், அப்படியே எத்திரும் பாத்துக்க. இல்ல டேய், கோவில் தர்மகர்த்தாட்ட சொல்லி உன்ன பிச்சை எடுக்க உடம்பு பண்றேன். இங்க இல்லனா நான் பழனிக்கு போறேன். போட்டு முதலீடு ஒரு கையை ஒரு தட்டு தானடா.
ஐயா பிச்சை கொடுங்க ஐயா, எட்டா கொடுங்க எனக்கு தெரியும் ஐயா. ஐயா நாய் கத்துது பாரு ஐயா, ஐயா 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 ஐயா, அவனுக்கு பிச்சை போடாதீங்க ஐயா. அவன் உடம்பு பாருங்க காட்டு பண்ணி மாதிரி இருக்கு, அடிச்சு போட்டா அஞ்சு ஒரு கறி வரும் ஐயா. இவன் எல்லாம் உழைச்சு சாப்பிட சொல்லுங்க ஐயா. பிச்சை போடுறத கிடைக்காத கம்பு வச்சிருக்க மண்டே உடச்சு முடியாது போய. போயா, நானே அந்த நொந்து அடுத்த திரு போலான்னு இருக்கேன், நீ வேற வந்து உயிரை வாங்குற போய் தரையா. வடிவேலே இங்க பாரு, என்னன்னு பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டா, என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணு ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். அடே ஒரு நாள் வேலை வெட்டிலன்னு கோயில் திரையில படுத்திருந்தேன். சரி, முடிச்சு பார்த்தா துண்டு தரைய காசு ரூபா நோட்டுமா கிடந்துச்சு. பிச்சைக்காரன் நினைச்சு போயிட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த ரூட்டு நல்ல ரூட்டா இருக்கேன்னு அதையே நான் ஃபாலோ பண்ணிட்டேன். பாத்தியா, தினமும் இவ்வளவு ரூபா வந்து விழுது. இப்ப கூட நான் பேங்க் தேர்ந்து போயிட்டு இருக்கேன். பேங்க் போய்கிட்டு இருக்கியா? அப்ப இவ்வளவு பணத்தை வச்சு என்ன பண்ண போற நீ? அதான்டா ஒண்ணும் புரியல, எங்கயாவது வட்டிக்கு விளையாண்டு பாக்குறேன். ரெண்டு வட்டி தான், நல்ல பாத்தியா இருந்தா சொல்லு. அஞ்சு வட்டி எல்லாம் கேட்க மாட்டேன், குஸ்தம் வந்துடும். உனக்கு ஏதாவது போடுறேன். போறியா? தொழில் தொழிலடா. அப்படியா? ஆமா. இப்ப என்ன செய்யறோம்? நேர டவுனுக்கு போறோம், பேங்க்ல போய் பணத்தை போடுறோம், நல்ல உடனே போய் சாப்பிடுறோம். வா. ஒண்ணுமே புரியல எனக்கு. புரியும்டா வா. என்ன உற்று போய வீட்டுல கைய நீட்ட விட மாட்டாங்கப்பா. ஒரு மந்தையில் இருந்து இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. ஆடு எப்படி பேசும்? ஆடு இதுக்கு முன்னாடி பேசி கேட்டிருக்கேடா. லேட்டா வந்து உள்ள ஒரு பைனான்ஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன். நீ ஏன் ஒரு பிச்சைக்கார சொறி நாய்? உனக்கு சொரிஞ்சு விடுற நாய் இந்த நாய். உங்ககிட்ட நான் கடை வாங்குவேனடா. டேய், எனக்கு மூளை இருக்குடா, முன்னேறி காட்டுறேன். அண்ணே ஆபத்துக்கு பாவம் இல்லனே. உங்களுக்கு தாண்ட ஆபத்து. எந்த நேரத்திலயும் போலீஸ் வரும், ஜாக்கிரதை. அது யாரோ நம்ம செக்யூரிட்டி. பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன. யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். பாத்தியா என்ன சொல்லிட்டு போறேன்னு? ஒரு நல்ல பாத்தியா குட்டி வர சொன்னா லொல்லு பாத்தியா குட்டி வர. பாஸ் பாஸ் வந்துருக்க. அம்மா அம்மா, எனக்கு தர்மம் பண்ணுங்க. மக்களை பெற்ற மகராசி, புள்ளையை பெற்ற புண்ணியவதிகளா, எனக்கு தர்மம் பண்ணுங்க. அம்மா ஐயே தாயே, எனக்கு தர்மம் பண்ணாதாம்மா, நீங்க நல்லா இருப்பீங்க. எட்டனா கூட போறா பாருவா. நாய் 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 ஐயா, தீஞ்ச மண்டா தர்மம் பண்ணியா? வேணியா உனக்கு இளநீ அதிக விலை வச்சு வித்து இல்ல, அந்த பாவம் உனக்கு குஷ்டம் பிடிச்சு போச்சு. அறிவு கெட்டவன, இளநீ அஞ்சு ரூபாய்க்கு வித்தா குஷ்டம் பிடிக்குமா? அப்ப பிளாக்ல அரிசி விக்கிறவன், ஜவுளி விக்கிறவன், சிமெண்ட் விக்கிறவன், கவர்மெண்ட் சொத்தை ஏமாத்தி திங்கிறவனுக்கெல்லாம் என்னடா பிடிக்கும்? எட்டனா போற வக்கு இல்லாத நாய் லா பேசுது பாரு. போடா அம்மா தாயே. டேய் நில்லு, எங்க போயிட்டு வர்ற? கோயிலுக்கு தான். கையில தேங்காய் பழம் இல்ல, நெத்தியில விபூதி பட்டை இல்ல, கோயிலுக்கு போனியா நீ? பாக்கெட்லயாவது எட்டனா நல்லா வச்சிருக்கியா? பைசா இல்ல. டேய் கோயிலுக்கு எல்லாம் வரும்போது பாக்கெட்ல அஞ்சு பத்து வச்சுட்டு வாங்கடா, பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்றதுக்கு. இல்லன்னா உள்ள இருக்கிற சாமியா வந்து உன் அடிச்சு போடு. போடா பயம். வேறும் பயம். என்ன வாயா உனக்கு? என்ன வாய்?
தோல் வாயிடா தெரியல? தெரியுது. திமிரப்பாடு உங்களோட உட்கார்ந்து இருந்தா எங்களுக்கு பிச்சை கிடைக்காதியா? பாயா, நான் போறேன். கவர்மெண்ட் ஜாப் ரிசைன்மென்ட் போறாரு இவரு. சோரி புடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது? போடாது. என்ன படிச்சிருக்க? தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா தர்ம பிரபு, எனக்கு தர்மம் பண்ணுங்க ஐயா. கையில கால்லாம் இல்லப்பா. அப்புறம் எதுக்கு உள்ள போனேன்? ஓசியில உண்டை கட்டி வாங்கிட்டு வா. நம்ம ட்ரூப் இருக்கு, லைன்ல போய் உட்கார். பிச்சை எடுக்க துமுறு போல பாரு உனக்கு. ஆமா, நான் பிச்சை எடுக்கிறேன். இவன் பேங்க் வச்சு நடத்துறான். டேய், நான் பிச்சைக்காரன் தானே. இந்த பாத்தியா 10 ரூபா. உன் பாக்கெட்ல 10 பைசா காட்டுறான். காட்டுறா, போடா. நாயே நாயே போற. என்ன கொண்டு வந்து இந்த கும்பல்ல போட்டாங்களே? நான் யாரு, இவங்க யாரு? புலிய பார்த்து பூர சூடு போட்ட கதையா ஆகி போயிடுச்சு. ஏன் ஐயாட்ட, நான் சொல்லி ஜாமீன் எடுக்க சொல்லிருக்கேன். இனிமே நான் புத்திசாலித்தனமா நடந்துக்கங்க. ஓஹோ, வெளியில எல்லாம் பிச்சை எடுக்கிறீங்க, இங்க வந்து ஜாமீன் எடுக்கிறீங்களா? என்ன இருந்தாலும் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லையா? தெரியுதுரா, தெரியுது. ரொம்ப காட்டாத. பிச்சை போட்டவன வெளியே நிக்கிறான், உருவிக்கு போறான். வாங்க. ஏய், நல்ல சமயத்துல வந்து காப்பாத்துனீங்க. இல்லைன்னா என்னைய அந்த கும்பல கொண்டு போய் போட்டுப்பாங்கடா. என்ன இருந்தாலும் நம்ம பாச விட்டு போயிருமா என்ன? ஏய், இனிமேலாவது இந்த சோம்பேறித்தனமான தொழில விட்டுட்டு உழைச்சு சாப்பிடணும். அதனால இந்த கையில கால எல்லாம் மினுக்கு மினுக்குன்னு தெரியுதுல்ல, இதெல்லாம் ஏதாவது சாமியை கும்பிட்டு கோயில் உண்டியில போட்டுருங்க. சரிங்கண்ணா. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒருத்தனுக்கு பல தொழில் தெரிஞ்சாலும் அவன் ஒரே தொழில் தான் செய்யணும், அப்பதான் உருப்பிடுவாங்க. ஒருத்தனுக்கு ஒரு தொழில் தாண்டா தெரியும், பல தொழில் தெரியவே தெரியாது. சும்மா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது, இது தப்பு இல்லையா? கண்டிப்பா. ஜனங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா? இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது. என்ன? அன்னையும் பிதாவும் உன்னரி தெய்வம்னு அவ்வையார் சொன்னது தெரியுது. அந்த வார அவ்வையார் கூப்பிடுறாங்க, போ. தெரிஞ்சிட்டு வா. தெரிஞ்சிட்டு வாடா. அவ்வையார் கூப்பிடுறாங்க. எத்தனை முறை பறஞ்சாலும் திருந்த மாட்டியா? எப்பவும் குறும்புதானே உன் வயசு. வருத்தப்பட்டு கரையினது? நான் ஒண்ணு வருத்தப்பட்டு கரையில மேரி. உன் காலால என் காலை மீச்சுக்கிட்டு நிக்கிறிய. உன் காலை எடு. சாரி அப்பு, நான் நின்னா என் காலை என்னால பாக்க முடியாது. நீ நின்னா உன் காலை உன்னால பாக்க முடியாதுன்னு எனக்கும் தெரியுமே. திறந்தவே மாட்டியா? மாட்டேன். போட. ஸ்டாப் இட். ஹாஸ்பிடல் எது? உங்க டாக்டர் எங்க? ரொம்பதான் அதட்டலா கேக்குறீங்களே. நீங்க டாக்டருக்கு ஏதாவது கைமாத்து கொடுத்துருக்கீங்களா? ஸ்டாப் தி நான்சென்ஸ். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன். டிரெஸ் பார்த்தா எம்டிவில இருந்து வந்த மாதிரி இருக்குது. அடையாளத்துக்கு ஏதாவது கார்டு இருக்குதா? எது? ஐடென்டி கார்டு இருக்குதா? காட்டிடுமா? வேண்டாங்க. நீ கம்பவுண்டர் தானே? ஆமா. தொப்பி எடுத்து போடு. வேண்டாங்க, அது சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி இருக்கும். Do what I say. மிரட்டுறீங்களே. ஆஸ்பத்திரின்னு பேரு இவ்வளவு நாத்தமா இருக்கு? இப்பதானே நீங்க வந்திருக்கீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, பக்கத்துல ஒரு மாட்டு ஆஸ்பத்திரி இருக்குது. அதோட மட்டும் இல்லைங்க, அங்க ஒரு கம்பவுண்டர் இருக்கிறான், அவன் கொட்டாய் விட்டுருப்பான் போல இருக்குது. என்னது, கரடிக்கு செல பிடிக்கணுமா? பையா போன. என்னென்ன மனுஷன் நினைச்சானா இல்ல மிருகம் நினைச்சானா? டாக்டர் சார், தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? டாக்டர் இல்லாத நேரத்துல இப்படி ஒரு சீட்ல உட்கார்ந்து இருக்கீங்களே,
இது உங்களுக்கே நியாயமா கம்போண்ட சார். நான் கம்போண்டர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் தோல்லியே தொப்பியை சொருகி வச்சிருக்கீங்களே. என்ன கம்போண்டர் சாதாரண நினைச்சுக்காதீங்க. இங்க மாத்திரை கொடுக்கணும் நான் தான், ஊசி போடணும் நான் தான். ஏன் டாக்டர் சில நேரங்களை படுத்துக்கிட்டா அவருக்கு நான் தான் ஊசி போடுவேன். உங்களுக்கு என்ன வேணும்? படிச்சுட்டு சும்மா இருக்கேன். ஏதாவது நர்ஸ் வேலை கிடைக்குமா? நர்ஸ் வேலையா? ஒரு கம்போண்டருக்கு முன்னாடி நர்ஸ் உட்காரலாமா? எந்திரி எந்திரி எந்திரிமா. ஓகே உட்காருங்க உட்காருங்க. எங்க டாக்டர் பொம்பளைகளுக்கு வேலை கொடுக்க மாட்டாரு. இருந்தாலும் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். உங்க டாக்டர் ஏன் பொம்பளைங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாரு? அந்த ஆளு ஒரு ஆஞ்சலி பக்தரு. பொம்பளை கண்டா ஏறது கூட பார்க்க மாட்டாரு. எங்க டாக்டருக்கு அழகான பொண்ணுங்களை பார்த்த உடனே அவருடைய இதய துடிப்பே அதிகமாயிடும். எல்லா பொண்ணுங்களோடையும் திருச்சி பேசணும்னு ஆசைப்படுவாரு. ஆனா டர் ஆயிருவாரு. பயம் ஜாஸ்தி. ஏன் அவ்வளவு பயம்? எங்க டாக்டர் குடும்பம் இருக்க ரொம்ப ஒத்துமையான குடும்பம். அம்மா அப்பாவை தெய்வமா மதிக்கிறவங்க. பக்கத்துல இருக்காரு டாக்டர் ராஜா, அது இவரோட தம்பி தான். இவங்களுக்குள்ள சின்ன சண்டை கூட வந்தது இல்ல. எங்க தனக்கு கல்யாணம் ஆனா பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்து குடும்பத்தை பிரிச்சிருவாங்க பயத்துலதான் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கிறாம இருக்காங்க. அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆனாதான் அவருக்கு கல்யாணம் ஆகும், அவருக்கு கல்யாணம் ஆனாதான் எனக்கு கல்யாணம் ஆகும். இதெல்லாம் எங்கெங்க அவருக்கு புரியுது? அது மட்டுமா, அவருக்கு ஒரு பெரிய லட்சியம் வேற இருக்குதான். அதாவது எல்லா டாக்டர்களாலையும் குணப்படுத்த முடியாதுன்னு கைவிடப்பட்ட கேஸ்ல ஒன்னு எடுத்து அதை குணப்படுத்தணுமா, அது ஒரு பெரிய சாதனையா. இதெல்லாம் எங்கெங்க நடக்கிறது? ஏங்க எல்லா மேட்டரையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்படி உடுப்பி ஹோட்டல் சர்வர் மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்களே, இதை எடுத்துட்டுமா? சொல்லி அனுப்புறேன். சரி அப்ப நான் போயிட்டு வரேன். அப்ப அந்த வேலை விஷயம் அது ஒரு நல்ல நாளா பாத்து வந்து சேர்றேன். அது வரைக்கும் மறந்துட மாட்டீங்களே. இந்த அழகான முகத்தை எப்படிங்க மறக்க முடியும்? குப்புசாமி, யார் பேசுறது? நான் தான் ஆஞ்சநேயர் பேசுறேன். என்ன சாமி? அந்த பொண்ணுதான் சொல்லிட்டு போச்சுன்னா உனக்கு எங்கடா போச்சு அறிவு? உன் மூஞ்ச நீ கண்ணாடியில பார்த்தது இல்ல? ஐயோ அப்பா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க் யூ. என்ன விஷயம்? நான் என் நாய்க்காக எத்தனையோ டாக்டர் பார்த்துட்டேன், ஆனா எல்லாரும் என் நாயை பார்க்காம என்னையே பாக்குறாங்க. நீங்க ஒரு ஆஞ்சநேயர் பக்தர்னு கேள்விப்பட்டேன். எந்த பொண்ணே ஏற எடுத்து பார்க்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க. நாய்க்கு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. இருட்டா போதும், ஊழ விட ஆரம்பிச்சிருது. அப்புறம் பொம்பளைங்களை பார்த்தா குலைக்குது, ஆம்பளைங்களை பார்த்தா அணைக்குது. அப்படியா? எங்க நாயை விடுங்க பாப்பா. நாயை பார்த்தா நல்லா தான் தெரியுது, இதுக்கு போய் வியாதி இருக்குங்கிறீங்க? புடிங்க புடிங்க புடிங்க. என்ன டாக்டர் பயந்துட்டீங்களா? பொம்பளை நாய் இல்ல, அதான் பயப்பட வேண்டியிருக்கு. வாங்க டெஸ்ட் பண்ணுவோம். என்ன பத்தி சொல்லிட்டு இருக்கேன்? புரிஞ்சிருச்சு. வாங்க. அதுக்கு நல்ல ஒரு துணை வேணும். அதான் அதுக்கு துணையா நான் இருக்கேனே. என்னங்க நான் எது சொன்னாலும் நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. அதுக்கு ஒரு ஆண் நாய் துணை வேணும்னு சொல்றேன். ஐயோ டாக்டர், எங்க குடும்பம் ரொம்ப ஐதீகமான குடும்பம். நாங்க போய் ஆண் நாய தேடி இதுல என்னங்க ஐதீகம் குறைஞ்சிட போது? இப்ப நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? என்ன சொல்றீங்க? நாம கல்யாணம் பண்ணிக்க போறோமா? அத இல்லீங்க. இப்ப உங்களுக்கும் கல்யாணம் நடக்கும், எனக்கும் கல்யாணம் நடக்கும் இல்லையா? அத சொன்னேன். ப்ளீஸ் டாக்டர், நீங்களே ஒரு நல்ல ஆண் நாயை பார்த்து சொல்லுங்க. என்ன என் தொழிலே மாத்திருவீங்க போல இருக்கு. இந்த அட்ரஸ்ல ஒரு நாய் இருக்கு, போய் பாத்துங்க. Thank you so much டாக்டர். நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றி கண்ணா. என் நாய்க்கு ஆண்குட்டி பிறந்துச்சுன்னா அதுக்கு உங்க பேரே வைக்கிறேன். பரவாயில்ல, வச்சுங்க. டாக்டர், எனக்கு சுகர் இருக்கு, டைல் சாப்பிடுறேன், யூசினோஃபிலியா இருக்கு, எட்டசன் சாப்பிடுறேன், டிங்கு ஜுரம் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணுங்க? 10 ஆம்பிசிலின், 10 பிகசல்ஸ், 10 மெட்டாசின் எழுதி கொடுங்க. ஓஹோ, ஏயா, நோயையும் நீயே சொல்லிட்டு மருந்தையும் நீயே சொல்றியா? நீயே கடையில போய் வாங்கிக்க வேண்டியதானே, இங்கேயே வந்த போய் அல்ல. டாக்டர்,
ரொம்ப கோவப்படுறீங்க, உங்களுக்கு பிபி இருக்கு, என்ன பண்ணுங்க, பீட்டா கார் டெய்லி ஒன்று சாப்பிடுங்க. ஐசா கேட்ட ஹலோ டாக்டர், வர வர இந்த தொழிலுக்குன்னு ஒரு மரியாதை எல்லாம் ஆகி போச்சாச்சா. மே கமன் சார். கமன் உட்காருங்க. முதல்ல நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. ஐயோ முதல்ல நீங்க உட்காருங்க. ஓகே. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? அது வந்து பரவாயில்ல, கிட்ட வந்து சொல்லுங்க. ரொம்ப கிட்ட வந்தீங்க, உட்கார்ந்தே சொல்லாமே. சாரி, எனக்கு வந்திருக்கிற வியாதிய எப்படி வெளியில சொல்றதுன்னு தெரியல டாக்டர். இதுக்குதான் கண்ட கண்ட பசங்களோட சுத்த கூடாதுன்னு சொல்றது. ஐயோ என்ன டாக்டர், நீங்க வேற ஏதோ நினைச்சிட்டீங்க போல இருக்கு. எனக்கு மனோவியாதி. ஓ, வியாதியை கண்டுபிடிச்சிங்களா? அப்ப மருந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணுமே. இல்ல டாக்டர், அது தெரிஞ்சா நான் ஏன் இங்க வரேன்? எனக்கு எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. டான் டான் ராத்திரி மணி 12 அடிச்சா போதும், நான் தூக்கத்திலேயே எந்திரிச்சுக்கிறேன். வெளிய போய் நடக்கிறேன் நடக்கிறேன், ரொம்ப தூரத்துக்கு நடந்துகிட்டே இருக்க, அப்புறம் தான் திரும்பி வந்து படுத்துக்கிறேன். சாதாரணமா தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கிறவங்களுக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னு ஞாபகம் இருக்காது, ஆனா உங்களுக்கு எப்படி இதெல்லாம் ஞாபகம் இருக்கு? அது 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 வந்து எனக்கு கூட இதெல்லாம் ஞாபகத்துல இல்ல, மத்தவங்க சொல்லிதான் இதெல்லாம் எனக்கு தெரியும். ஓஹோ, கொஞ்சம் அவசரப்பட்டேன். நானும் பார்க்காத டாக்டர் இல்ல, எல்லாரும் இந்த வியாதியை குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கடைசியா உங்களை நம்பித்தான் வந்திருக்கேன், உங்களால மட்டும்தான் முடியும்னு வந்திருக்கேன். நீங்களும் கைய விரிச்சிட்டா எனக்கு தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேற வழியே இல்ல. ஐயோ, அழுவாதீங்க அழுவாதீங்க. எப்படி டாக்டர் அழாம இருக்க முடியும்? எனக்கு இந்த வியாதி இருக்கிறது வெளியில தெரிஞ்சா யார் டாக்டர் என்ன கல்யாணம் பண்ணிக்குவாங்க? கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். அப்போ நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேங்களா? இல்ல இல்ல, உங்க வியாதியை குணப்படுத்துறேன்னு சொல்ல வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஆமா, உங்களுக்கு பகல்ல தூங்குற பழக்கம் உண்டா? இல்லையே. ஏ இல்ல, இப்ப நீங்க தூக்கத்துல வந்திருக்கீங்களோன்னு நினைச்சேன். போங்க டாக்டர். பாத்தீங்களா, என் பேரு சொல்லவே மறந்து போயிட்டேனே. என் பேரு கிரிஜா. நல்ல பேர். இந்த கேஸ்ல நான் யாருன்னு நிரூபிக்கிறேன். வெற்றியா முடியணும். பூஜை பண்ணிட்டு இருப்ப வந்து தொந்தரவு பண்ற. சிவ பூஜையில தான் கரடி நுழைய கூடாது. இது ஆஞ்சு தானே, மனுஷன் நுழையலாம. உன்னை யாரு மனுஷன்னு சொன்னது? என் நிலைமையை பாத்தீங்களா, அது கூட என்ன பார்த்து சிரிக்குது. ஏன் டாக்டர் சார், அது நம்ம பரமரன் சொல்றாங்களே, அது உண்மையா சார்? நம்ம பரமரன் சொல்லி என்னையா சேர்த்துக்க? சரி, என் கதை விடுங்க, உங்க கதைக்கு வாங்க. எப்பவும் ஆஞ்சநேயரை கும்பிடுறீங்களே, அவரை மாதிரி நீங்களும் பிரம்மச்சரியா இருக்க போறீங்களா? ஏன் இருக்க கூடாதா? தப்பா? நான் சுவாசிக்கிற காத்தே ஆஞ்சநேயர் தான். என்ன வியாதி அது சொல்லியா? நீங்க தானே டாக்டர், பார்த்து சொல்லுங்க. கம்பவுண்டர் சார், ரொம்ப சாப்பிட்டு சாப்பிட்டு கம்முன்னு இருக்கு. பிராந்தி உடுத்தி பாரு, பிச்சுட்டு போ. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதா? அப்ப காதுதான் ரிப்பேரு. என்ன மீறி இது ஓடிடுமா? நான் புடிச்சா நிக்காதியா? அது மூணு ரவுண்ட் சுத்தினா தாயா நிக்கும். இதுதான முதல் ரவுண்ட். என்ன முதல் ரவுண்ட்? முதல் ரவுண்டுக்கே முடிதள்ளி போச்சு, ரெண்டாவது ரவுண்டுக்கு எப்படி வரப்போறாரோ? அதோ
டாக்டர் வர்றாரு. ஐயோ டாக்டர். ஆஞ்சனேயா ரெண்டு அது எனக்கு தெரியுது, மூணாவது ரெண்டுக்கு வெறும் குதிரை தான் வருமா? யோ இன்ன கல்யாணம் ஆகாத ஆளியா, ஏதாவது அடிக்கடி பட்டுற போகுது. சொந்த ஆஸ்பத்திரி தார சுகமா படுத்துக்கலாம். அவசரப்படாங்க வந்துட்டாரு. ஒன்னு அடிக்கடி படலையே டாக்டர் சார், நீங்க ரொம்ப குடுத்து வச்சவங்க. பீச்சுக்கு போனா ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும், ஓசிலே ரவுண்ட் அடிச்சு சார். யோ நல்ல வேலை பீச்சு குதிரை கொண்டாந்த, ரேஸ் குதிரை கொண்டாந்துருந்த. டாக்டர் நேரம் கிண்டி தாண்டி போயிட்டு இருப்பாரு. தல்ரா என்ன உப்பு கட்டுது சார், இதுவா குடிச்சீங்க? என்னைய உமட்ட என்னத்த குடிச்ச? நான் குடிச்சா நீங்கதான் என்னையா சொல்ற? குடிச்சாத எனக்கு எப்படி உமட்டுத? குடிச்ச உங்களுக்கு என்னையா சொல்லியா சார்? நீங்க குடிச்சது தண்ணி இல்ல சார், மாடசாமி டெஸ்டுக்காக கொண்டாந்துறேன். அந்த மாட்டு மூத்திரம் சார, மாட்டு மூத்திரமா? வரவே வராது சார், வீடு சார் உள்ள வச்சிடலாயிருச்சு. என்ன சார் மாட்டு மூத்திரத்தை குடிச்சிட்டேன் சார? இது காலமாடா பசுமாடா ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம் சொல்லி தொலையா? பசுமாடு சார. அப்ப கோமியம் கோமியம் புண்ணியம் புண்ணியம். மாட்டுக்கு உப்பு சத்து அதிகமா இருக்கா, அதனால இன்னொரு தூக்கமே இல்ல, வாயெல்லாம் ஒரே புண்ணா இருக்கு. அப்படியா? எங்க கொஞ்சம் வாயை தரங்க பாப்போம். இன்னும் கொஞ்சம் தரங்க, இன்னும் கொஞ்சம் தரங்க, இன்னும் கொஞ்சம் தரங்க, இன்னும் கொஞ்சம். நீங்க வெளியில நின்று வைத்தியம் பாப்பீங்களா இல்ல வாய்க்குள்ள இறங்கி வைத்தியம் பார்க்க போறீங்களா? யோ வாயெல்லாம் புண்ணா இருக்கும் போதே இவ்வளவு திமுறா பேசுறிய, புண்ணு குணமாயிருச்சுன்னா நீ என்ன பேச்சு பேசுவ? ஏந்திரியா பல்லாலே தேங்காய் திருக்கணும். டோக்கன் வேணும். உனக்கு எதுக்கு டோக்கன்? நீ ஸ்ட்ரைட்டாவே உள்ள போலாமே. தேங்க்ஸ். உன் பேர் என்ன? கமலா. எங்க இருந்து வர்ற? முதல்ல பாம்பேல இருந்த, இப்ப உளுந்தூர்பேட்டையில இருக்கேன். கல்யாணம் ஆயிச்சா? மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கேன். எனக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? முதல்ல வியாதி குணமாட்டோம். என்ன வியாதி? எய்ட்ஸ். வணக்கம் டாக்டர். வாங்க உட்காருங்க. என்ன ப்ராப்ளம்? அது என்னமோ தெரியல டாக்டர், கொஞ்ச நாளாவே சாதாரண விஷயத்துக்கெல்லாம் முணுக்கு முணுக்குன்னு கோவம் வருது. அப்படியா? எதுக்கெல்லாம் இப்படி கோவம் வருது? யாராவது கேள்வி கேட்டா கோவம் வருது. கேள்வி கேட்டா அனாவசியமா எதுக்குங்க கோச்சுக்கணும்? என்ன சொன்ன? என்ன தைரியம் இருந்தா என்ன பார்த்து கேள்வி கேப்ப? ஐயா நீ டாக்டர்னா பெரிய கொம்புன்னு நினைப்போம் மனசுல. என்ன நினைச்சு கேக்குற? கேப்பா கேக்கலாம். சொல்லியா? சொல்லு சொல்லு. அட விடுங்க, என்ன விடுங்கயா? யோ ஆஸ்பத்திரிக்கு வந்து ஆளை வச்சு அடிக்கலாம்னு பாக்குறியா? இல்ல டாக்டர், இந்த கதையெல்லாம் யாங்கிட்ட நடக்காது. விடுங்கயா, என்ன விடுங்க கேக்குறல. யோ எப்படி அந்த கேள்வி கேக்கலாம்? எப்படி அந்த கேள்வி கேக்கலாம்? சொல்லியா சொல்லு. ஐயோ இங்க என்ன பேஷண்ட் அண்ணா? இன்னல ராத்திரி வயிற்று வலி தாங்க முடியாம மாடியில இருந்து சாடி செத்து போச்சு. ஓ காட், அவனுக்கு நான் இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணலாம்னு இருந்தேனே. பரவாயில்ல விடுங்க டாக்டர், ஒரு நாள் முன்னாடியே போயிட்டான்.